கில்கால் கிட்ஸ். கில்கால் கிட்ஸோட இன்னொரு ஆசீர்வாதமான எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக கர்த்தர் கிருபையால் சந்தோஷத்தோடு உங்கள் வீட்டிலலாம் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடை நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலையிலையும் கூட தகப்பனே அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்தாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ராஜா உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் தகப்பனே. இயேசப்பா, அந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் தகப்பனே இன்னும் அநேக ஆத்துமாக்களை அப்பா இந்த பிள்ளைகள் உம்முடைய பாதத்திலே கிட்டி சேர்க்க அப்பா நீ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. இதன் மூலியமாய் வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கூட தகப்பனே அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நீர் ஏற்றுக்கொள்ள நீர் உம்முடைய கிருபை பாராட்டுங்க இயேசப்பா. இந்த வேலையிலையும் கூட தகப்பனே அப்பா அவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் தகப்பனே. இயேசப்பா நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம் இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய தவறுகள் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா அந்த தவறுகளை எல்லாமே நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் நம்ம பாவங்களை என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. அதே மாதிரி இயேசப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு சந்தோஷமும் சமாதானம் கொடுத்தது போல இன்னைக்கு நம்ம எபிசோட்ல அந்த சமாதான சந்தோஷம் கொடுத்த ஒரு நபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்க, எக்ஸைட்டடா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த எனர்ஜெட்டிக்கான செக்ஷன் ஆக்ஷன் சாங். நம்ம இயேசுவையே போற்றி பாடிடு. டக்கரான டிஸ்கோ டான்ஸ் ஆடிடு, கும்தலக்கா கும்மாளம் போடு. ஏ டக்கரான டிஸ்கோ டான்ஸ் ஆடிடு, கும்தலக்கா கும்மாளம் போடு. உலகில் உனக்காக இயேசு வந்தாரு, நல்ல வாழ்வை நமக்கு தந்தாரு. ஆமா, உலகில் உனக்காக இயேசு வந்தாரு, நல்ல வாழ்வை நமக்கு தந்தாரு. இயேசுவுக்கு நன்றி சொல்லிடு, இயேசுவுக்கு நன்றி சொல்லுப்பா தம்பி. டக்கரான டிஸ்கோ டான்ஸ் ஆடிடு, கும்தலக்க கும்மாளம் போடு. தங்கச்சி டக்கரான டிஸ்கோ டான்ஸ் ஆடிடு, கும்தலக்க கும்மாளம் போடு. கொக்கரக்க சேவல் போல தலையாட்டிடு, சரிகம பத நீ பாட்டு பாடிடு. கொக்கரக்க சேவல் போல தலையாட்டிடு, சரிகம பத நீ பாட்டு பாடிடு. இயேசுவையே போற்றி பாடிடு, இயேசுவையே போற்றி பாடிடு. தரிகிட்ட தக்கிட்ட தக்க இயேசுவையே போற்றி பாடிடு, இயேசுவையே போற்றி பாடிடு. வாவ் கைஸ், சூப்பரான ஒரு ஆக்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த ஆக்ஷனை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஸ்டோரி டைம். இயேசப்பா ஒரு நபர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு கதை ஒன்று உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் நிறையா கதைகளை நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா திமிருவாதக்காரனை பற்றியதான ஒரு கதை ஒன்று உங்களுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்காக சொல்ல போகிறேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து ஒரு கடலில் பிரயாணம் பண்ணிட்டு ஒரு அக்கறைக்காக அவர் வந்து இறங்குறாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் வந்து அவர் வந்து இறங்குறாரு. அப்போ அவர் வந்து இறங்கின பின்பு அவர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் அங்கே ஒரு சந்திப்பில் இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டார் ஏசப்பா. பிறகு பார்த்திங்கன்னா
அங்கே ஒரு சுற்றி ஒரு மக்களாக இருக்கிறாங்க, அவங்க ஒரே அந்த வீட்டில் இருக்க மக்களாக இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே வேத பாரகர், பரிசேயர், சதிசேயர் என்கிற அவங்க முக்கிய அதிகாரிகளும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்கே அப்படி அவங்க பேசிட்டு எல்லாம் இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இயேசப்பா இருப்பார்ன்னு சொல்லி அவருடைய சீஷர்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க, இயேசப்பா வந்து இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, இந்த வீட்டில் தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த சீஷர்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்ன கூட்டியே. அப்போ இருக்கும்போது அவங்களுடைய ஒரு திமிர்வாதக்காரன் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவரை எடுத்து அவங்க சீசர்லாம் வந்து எடுத்துட்டு அந்த வீட்டினுடைய கூரையின் மேலே அவர் என்னன்றாங்க, அந்த படுக்கையை அந்த வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த படுக்கையை வீட்டினுடைய கூரையின் மேலே அவங்க வந்து அந்த படுக்கையை இறக்குறாங்க. இறக்குன பிறகு இயேசப்பா அதை பார்த்து அதை வாங்கி கீழே படுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறமா அந்த திருமணக்காரன் பார்த்தீங்கன்னா 10 வருடமும் அவன் திரும அந்த வியாதியினால் அந்த அவன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது இயேசப்பாட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கப்பா, உம்மாலே எல்லாம் கூடும் என்று அவர் கேட்குற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அவனுக்கு அங்கே இயேசப்பா வந்து நல்ல ஒரு சுகத்தை தருகிறார். அப்போ இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற வேத பாரகர், பரிசேயர், சதிசேயர், அங்கே இருக்கிற அந்த முக்கிய அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரால் என்ன பண்ண முடியும், இவர் என்ன பெரிய இந்த இயேசு கிறிஸ்துவினால் என்ன பண்ண முடியும், அவர்னால் என்ன அற்புதத்தை அங்கே செய்ய முடியும், என்ன அதிசயத்தை செய்ய முடியும், இவ்வளோ பெரிய மனசில் வந்து அவர் வந்து சுகப்படுத்திடுவாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அந்த இடத்துல. அங்கே என்ன சந்தேகம் பார்த்தீங்கன்னா, இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அங்கே வருது. அப்போ வந்து அங்கே இருக்கிற அவங்களுக்கு மக்களுக்கும் அதேமாரி ஒரு சந்தேகமாகவே இருக்குது, இவர் என்ன பண்ண போகிறார், இந்த திமிர்வாதக்காரனை இவன் இத்தனை வருஷமாக இப்படி தான் இருக்கான், ஆனால் யாராலும் இவனுக்கு எதுவும் பண்ண முடியல, ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனால் மட்டும் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அந்த அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் அந்த மக்கள்லாம் வந்து முணுமுணுக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி வந்து கேள்வி கேட்குறாரு, இவனை வந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்ல முடியுமா, இல்லை எழுந்து நட என்று தான் சொல்ல முடியுமா அந்த ஆண்டவரால் அப்படின்னு அங்கே இருக்கிற அதிகாரிய மக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இயேசப்பா வந்து அவனுக்கு வந்து அங்கே சுகத்தை கொடுக்குறாரு. என்னென்னா உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டுக்கு போ என்று சொல்கிறார் இயேசப்பா. அதேமாரி அங்கே ஒரு அதிசயம் அற்புதம் வந்து அங்கே ஏற்படுகிறது. அவன் இயேசப்பா சொன்ன வார்த்தையின் பிரகாரமாகவே அந்த திமிர்வாதக்காரனுக்கு அங்கே நல்ல ஒரு சுகம் பலன், அவனுக்கு நல்ல ஒரு அந்த வியாதியிலிருந்து 10 வருடமாக இருந்த வியாதியிலிருந்து அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை இயேசப்பா அங்கே தராரு. இதுதான் அந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம்ப்பா. இதேமாரி நீங்கள் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்னவாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களை எதை கேலி செஞ்சாலோ கிண்டல் செஞ்சாலோ நீங்கள் அதை வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் இயேசப்பாட்ட வேண்டணும், இயேசப்பா எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இயேசப்பா எனக்கு நான் எக்ஸாமில் இப்போ படிக்கிறேன் எனக்கு மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தமாரி காரியங்களுக்காக நீங்கள் இயேசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னா மாத்திரம் உங்களுக்காக உங்களுக்கான வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் இன்னும் இந்த கதையானது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையின் மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக இயேசப்பாவை நீங்கள் அறிந்து கொள்ளணும், அவர் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் இன்னும் நீங்கள் பைபிளில் இன்னும் ஆழமாக நீங்கள் படிக்கணும். இந்த கதையானது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை நிகழ்ச்சியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கதையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மனப்பாட வசனம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 9 அதிகாரம் 6-7 வசனம். என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, திமிர்வாதக்காரனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். மத்தேயு 9:6-7 வசனம். இந்த கதை பகுதியில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். வாவ் காய்ஸ், ஒரு அழகான ஸ்டோரி நம்ம அண்ணா கிட்ட வந்து கேட்டோம். இந்த கதையில நம்ம என்ன பார்த்தோம், அந்த பேரலைஸ்டு மேனை இயேசப்பா தன்னோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அவனுக்கு ஒரு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இதே மாதிரி கூட உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பேர் வியாதிகளால் வேதனைப்படலாம், பிரச்சனைகளால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு கதையும் சூப்பரான ஒரு மனப்பாட வசனத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததான் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன் செக்ஷன்.
கிராஃப்ட் செக்ஷன். ஸோ இன்னைக்கு பிளஸ்யக்கா நமக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை இந்த கில்கால் கிட்ஸ் எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஒரு அழகான ஸ்டோரி கேட்டோம் இல்லையா, அதாவது ஏசப்பா வந்து ஒரு திமிர்வாதக்காரனை எப்படி சுகமாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப சுகமளிக்கக்கூடிய வல்லமை ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் கற்றுக்கணும். இன்றைக்கி வந்து அதை பேஸ் பண்ணி அக்கா வந்து இன்றைக்கு வந்து ஒரு அழகான கிராஃப்ட் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம ஏசுப்பா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர், சுகம் அளிக்கிறதுல ரொம்ப வல்லமை உள்ளவர். நீங்கள் கூட ஒரு வேளை நினச்சிட்டு இருக்கிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா யாருக்காவது நோயினால் கஷ்டப்படுறாங்களா, எங்களுக்கு எந்த மருந்து மெடிசன் எடுத்துமே எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்துட்டு இருக்கிறீங்களா, ஏசுப்பா கிட்ட கேளுங்க. ஏசுப்பா கிட்ட என்ன பவர்ஃபுல் இருக்குது, வல்லமை உள்ள சுகமளிக்கும் வல்லமை வந்து ஏசுப்பா கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்களும் அந்த ஏசுப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாங்க நம்ம அழகான ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். அழகாக பிளஸ்ஸியாக்கா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி எங்களுக்கும் அனுப்பி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம குவிஸ் ஆஃப் த டே செஷனுக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி என்ன குவெஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அண்ணா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லித்தந்தாங்க இல்லையா, அந்த கதை கூடவே மனப்பாட வசனம் சொல்லித்தந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கதையிலன்று கற்றுக்கொண்ட ரெண்டு விஷயங்களை பற்றி எழுதி, அது கூடவே நீங்கள் மனப்பாட வசனத்தையும் கூட எழுதி நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எபிசோடை வைண்ட் அப் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசப்பா நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட பாபங்களை மன்னிச்சு நமக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம எப்போவுமே பரிசுத்தமாக வாழ்வோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட நோய்களால் நீங்கள் பாரப்படலாம், கஷ்டங்களால் பிரச்சனைகளால் கூட நீங்கள் பாரப்படலாம். அந்த பாரத்தை நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிங்கன்னா ஆண்டவர் அந்த விஷயங்களை எல்லாமே பார்த்துப்பாரு. இந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம எப்போதுமே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட எபிசோடை நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்களை அன்பின் தகப்பனே எஸ்அப்பா, இந்த வேலையிலையும் கூட ராஜா அப்பான்னு எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எஸ்அப்பா, இந்த வேலையில இந்த கில்கால் கிட்ஸ் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தகப்பனே நீர் ஆசீர்வதித்து அப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலயமாய் தகப்பனே அப்பா உடைய ராஜ்யத்திற்கு அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கூட்டி சேர்க்க தகப்பனே நீர் அந்த சிறு பிள்ளைகள் மூலியமாய் நீர் பேசுங்க தகப்பனே அப்பா. இதில் நடக்கிற அப்பா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அப்பா, பாடல் வேலைகள், கதை வேலைகள், நடன வேலைகள் எல்லாவற்றையும் கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. எஸ்அப்பா எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த எபிசோட்ல இருக்க குவிஸ் ஆஃப் த டேக்கு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் டிவைன். பாய்.